புதுச்சேரியில் பெய்த கனமழையால் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்து இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ஆனந்தன் அங்கிருந்து இணைந்திருக்கிறார் நேரலையில். ஆனந்தன், தற்பொழுது குடியிருப்புகளுக்குள் வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் பல்வேறு இன்னல்களுக்கு மக்கள் ஆளாகியிருப்பார்கள். அவருடைய வாகனங்கள் பழுது போயிருக்கும். பொருளாதார ரீதியாக பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகியிருப்பார்கள். அத்தியாவசிய பொருட்களுக்கெல்லாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், என்ன விவரம்? தொடர்ந்து புதுச்சேரி அருகே மையம் கொண்டு விளக்கு கூடும் வானிலை தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து நேற்றிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. நள்ளிரவு காரணமாக புதுச்சேரி இருக்கக்கூடிய புதுச்சேரி நகரம், புதுச்சேரி கலகமாக இருக்கக்கூடிய தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் அதிக அளவு சூழ்ந்திருக்கக்கூடிய நிலை உருவாகியிருக்கிறது. இதில் முற்றிலுமாக அந்த பகுதி மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. வீட்டுக்குள் தண்ணீர் புகுந்தால் சொல்லவே வேண்டியதில்லை. வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பொருளும் சேதையடையக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. வீட்டில் இருக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருளும் தண்ணீரை மிதக்குகின்ற நிலை உருவாகிறது. முதல் தளம் இரண்டு தளம் மூன்று தளம் இன்னும் வீடு அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்கிறது. கீழ்த்தளத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் முழுவதுமாகவே தண்ணீர் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. நீங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி இருக்கக்கூடிய ஒரு முழுமையான கட்டிடம்தான் தற்போது இந்த அளவுக்கு வந்து சூழ்ந்திருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. இந்திரா காந்தி சாலை, ரெயின்போ நகர், நேர் உள்ளிட்ட அதிக அளவு நீர் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. பிரதானமாக இந்த புயலுடைய தாக்கம் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட மரங்கள் சாய்ந்து விழுந்தது. அதிகாலை புதுச்சேரி இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம், அம்மாநிலத்தில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து அதை அப்புறப்படுத்தக்கூடிய பணி செய்து போக்குவரத்தை சரி செய்தன. இருந்தாலும் பிரதான சாலையில அந்த சரி செய்தாலும் உட்புறமாக இருக்கக்கூடிய குடியிருப்புகள்ல தண்ணீர் வரக்கூடிய அந்த சாலையிலையும், கடலூர்லேருந்து புதுச்சேரிக்கு வரக்கூடிய இந்த சாலையில் பிரதானமாக இந்த புதுச்சேரி கடற்கரை சாலையில தண்ணீர் அதிக அளவு தேங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. இது தொடர்பாக அம்மாநிலத்தினுடைய முதல்வர் அவர்களிடையும் அதே போன்று அம்மாநிலத்தினுடைய ஆளுநர் அவர்களிடையும் நேரடியாக பேசி என்ன மாதிரியான முன் எச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, இனி மீட்புப் பணிகள் என்ன மாதிரியான எடுக்கப்படுகிறது தொடர்ந்து அவங்கள்ட்ட கேட்டோம். தொடர்ந்து மீட்புப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டிருப்பதாகவும், விரைவில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு உரிய திரும்ப அந்த சூழலை கொண்டு வருவதற்கான அனைத்து பணிகளையும் செய்வோம் என்று அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு மாநில கட்டுப்பாட்டு மையத்துல மூத்த அதிகாரிகளும் ஆலோசனை மேற்கொண்டு தொடர்ந்து நிற்கக்கூடிய பணிகளை அரசு அதிகாரிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து மழை பெய்யாமல் தண்ணீர் வடிவது சிரமம். மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டிருந்தாலும் பல்வேறு பகுதிகளில் வெள்ளநீர் சூழ்ந்திருப்பதால், குடியிருப்புகளுக்குள் வெள்ளநீர் சூழ்ந்திருப்பதால் பல்வேறு இன்னல்களுக்கு பொதுமக்கள் ஆளாகி இருக்கிறார்கள். அந்த நீரை அகற்றும் பணிகளிலும் மாவட்ட நிர்வாகமும் அரசும் உரிய நடவடிக்கை எடுத்து கவனத்தில் கொள்ள வேண்டும். பதிவு செய்திருக்கிறோம், பார்க்கலாம். ஆனந்தன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.